இது மேலே பாருங்கள் காமிக்கு 2044 பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த காலேஜோட லோகோ, நேமு, அதுக்கப்புறம் அந்த காலேஜோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அண்டு அதை டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காலேஜை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, ஒரு அட்மிஷன் லிங்க்கு, என்னென்ன கோர்ஸஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிஜி கோர்ஸ் என்ன, யூஜி கோர்ஸ் என்ன, ஒவ்வொரு கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து அந்த காலேஜ் ரிலேட்டடாக உள்ள இமேஜஸ்ஸு, அது கீழே உள்ள அந்த காலேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனலோட அந்த லிங்க்ஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ தமிழ்டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கிருக்கிறோம் அப்படின்னா, மினி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மினி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கோடிங் எதுவுமே நம்ம பயன்படுத்த தேவையில்லை, ஈஸியான ஒரு வேலை நம்ம மினி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோடய மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு லிங்க், மினி வெப்சைட்டுடைய லிங்க்கு. இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ண உடனே அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னா, நான் ஜஸ்ட்டு நெட் ஆன் பண்ணல, ஜஸ்ட் நெட் ஆன் பண்ணிக்கிறேன். அதோட வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணவுடனே இப்படி தான் காமிக்கும். ஸோ இது ஒரு காலேஜோட, இன்ஜினியரிங் காலேஜோட வெப்சைட். இது இப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மேலே பாருங்கள் காமிக்கு 2044 பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த காலேஜோட லோகோ, நேமு, அதுக்கப்புறம் அந்த காலேஜோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அண்டு அதை டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காலேஜை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, ஒரு அட்மிஷன் லிங்க்கு, என்னென்ன கோர்ஸஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிஜி கோர்ஸ் என்ன, யூஜி கோர்ஸ் என்ன, ஒவ்வொரு கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து அந்த காலேஜ் ரிலேட்டடாக உள்ள இமேஜஸ்ஸு, அது கீழே உள்ள அந்த காலேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனலோட அந்த லிங்க்ஸு. ஸோ இது வந்து ஒரு லிங்க்கு. இன்னொரு காலேஜு, ஸோ அந்த காலேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மினி வெப்சைட்டில் அந்த காலேஜோட காண்டாக்ட் நம்பர், அந்த காலேஜோட சேர்மன், வைஸ் சேர்மன், பிரின்ஸிபல், கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த ஒவ்வொரு கோர்ஸஸோட ஃபீச்சர்ஸு இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு கடைசி அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட இமேஜஸ்ஸு, யூடியூப் சேனல்ஸோட லிங்க்கு, இது எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இது வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து க்ரியேட் பண்ணது வந்து இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை பற்றி வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே. இது வந்து ஒரு பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த மினி வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது இப்படி தான். இது சிம்பிளான டெம்ப்ளேட்ஸ் மூலமாக, எந்த விதமான கோடிங்கும் நம்ம எழுத போகிறதில்ல, சிம்பிளான டெம்ப்ளேட்ஸ் மூலமாக நம்ம சூஸ் பண்ணி ஃபோட்டோஸ், நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் ஃபீட் பண்ணி ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வெப்சைட்டோட அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு, பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும், யூஸர் லாகின் பண்ணணும். இப்போ யூஸர் லாகின்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு இதில் அக்கௌண்ட்டு நீங்கள் இருக்கணும். அக்கௌண்ட் இருந்தால் மட்டுமே இதில் நீங்கள் வெப்சைட் வந்து மினி வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு, இது எல்லாமே கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் இருக்குது, நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் யூஸருங்கிறதுனால என்னோட மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னோட மெயில் ஐடி அண்ட் மை பாஸ்வேர்டு, என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்த உடனே இப்படி காமிக்கும். ஸோ நான் ஏதோ பாஸ்வேர்டு மிஸ்மேட்ச் ஆகுது, திரும்ப ஒருக்க ட்ரை பண்ணுறேன். பாஸ்வேர்டை நான் கொடுத்த உடனே அது வந்து ரீடைரக்ட் ஆகும்,
இந்த ரீடைரக்ட் ஆனோடனே இந்த மாதிரி காமிக்கும். உங்கள் கார்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் டைம். நான் ஆல்ரெடி ஒன்று டெமோ பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக முதல்ந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த க்ரியேட் யுவர் கார்டு, அதுக்கப்புறம் சேவ் டு யுவர் டிவைஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ். இப்போ நம்ம முதல் கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இது வந்து க்ரியேட் பண்ணியே இருக்குது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஒரு கார்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி க்ரியேட்டடுன்னு இருக்குது. ஸோ இதை நான் காமிக்கிறேன். அதில் எடிட்டடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எடிட்டடுங்கிற ஆப்ஷனில் ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே தான் முதல் என்ன காமிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி காமிக்கும். நீங்கள் புதுசாக யூஸராக இருந்திருப்பீங்க, உங்களோட தீம்ஸை முதல் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சதுனால அந்த நேம் அப்படியே இருக்கும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பிடிச்ச தீம்ஸை எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக பாருங்கள், கலர்ஸ் கலராக இருக்குது. இதில் வந்து எனக்கு நான் என்ன தீம் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சூஸ் பண்ண போகிறது இந்த தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த தீம் நல்லாயிருக்கு, நான் இந்த தீமை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வந்து என்ன நம்ம லோகோ நம்ம சூஸ் பண்ண போகிறோம், நம்ம கம்பெனிக்குரிய லோகோ என்ன அப்படிங்கிறத அதை சூஸ் பண்ணணும். இங்கே ஃபைல் சூஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம லோகோவை சூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே இமேஜ். ஸோ நான் ஒரு இமேஜை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அந்த இமேஜை நான் கொடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம இமேஜுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் இருக்கணும், ஸோ இப்போ அந்த இமேஜை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணணும். அது ஒரு எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது, சின்ன இதாக கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அந்த ஃபைலை நான் அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த ஃபைலையும் சூஸ் பண்ணிட்டேன். உங்களோட நேம் கேட்பாங்க, ஃபஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம். ஸோ இங்கே உங்களோட பொசிஷன் என்ன இதை பற்றி இருக்கணும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பரு, அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் லொக்கேஷன், அதுக்கப்புறம் உங்களை பற்றி உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு பேராகிராஃபு மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் கொடுத்துடணும். நீங்கள் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துடணும். இது வந்து ப்ராசஸ் வந்து சேவ் ஆகி அடுத்தது காமிக்கும். இங்கே உங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கு, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கும், ட்விட்டரில் அக்கௌண்ட் இருப்போம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் லிங்க்டின், ஏதாவது ஆப்ஷனல் தான். பட் லிங்க்டின்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கல. இது எல்லாமே ஆப்ஷனல் தான், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப். இன்றைக்கி எல்லாருமே இந்த இதில் இருக்கும், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், அதுக்கப்புறம் யூடியூப். இதில் எல்லாமே நம்ம சேனல் வச்சுருப்போம். ஸோ இதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்கள் லிங்க்ஸ் இங்கே கொடுத்துட்டு அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கு, ட்விட்டரில் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கு, யூடியூப்பில் உங்களோட சேனல் லிங்க், இது எல்லாத்தையும் கொடுக்கணும். அது மாதிரி யூடியூப்பில் நீங்கள் ஒரு டாப் 5 பேசின வீடியோஸு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னா, அந்த வீடியோஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக அந்த வீடியோஸை ஒன் பை ஒன்னாக அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்போ அதை காமிச்சேன் இல்லையா, அந்த காலேஜ் ரெண்டு காலேஜ் வெப்சைட்லேயுமே அப்படி வரிசையாக ஒவ்வொரு இமேஜஸ்ஸாக காமிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு இமேஜஸாக காமிச்சு இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இங்கே அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இமேஜஸாக கொடுத்து அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் தேவையான டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 250 MB கரெக்டாக இமேஜஸ் எல்லாமே, ஈச் இமேஜஸும் இருக்கணும். இதில் மொத்தம் நீங்கள் எத்தனை இமேஜ் அப்லோட் பண்ணலாம், 10 இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த 10 இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அது போக இமேஜ் கேலரின்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இமேஜ் கேலரிலையும் ஒரு 12 இமேஜஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கேலரிஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி. அதுக்கப்புறம் இ ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. இந்த இ ஸ்டோர்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு 10 இமேஜஸை நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு இமேஜஸை சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாக நீங்கள் அந்த இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் அதாவது இதில் அடிஷ்னலாக 20 இமேஜஸ் வரையும் கொடுத்துருக்காங்க சார், 20 இமேஜஸ் வரையும் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதில் கீழே பார்த்துருப்பீங்க, நிறையா இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பற்றி, நம்ம பிஸ்னஸை பற்றி, அல்லது நம்ம ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூஷனை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நிறையா பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் உடனடியாக பணம் வாங்குற மாதிரி இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேடிஎம் நம்பர், கூகுள் நம்பர், ஃபோன்பே நம்பர், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட
பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு இது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். ஆன்லைனில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, பேடிஎம் கோடு, கூகுள் பே கோடு, ஃபோன்பே கோடு இதெல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக அந்த கியூஆர் கோடை அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஸோ இதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கார்டு வந்து என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய கார்டு வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கார்டு நான் டெமோ பண்ணியிருக்காதுக்குதேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி இப்படி காமிக்கிறேன். இது நான் சும்மா என்ன பண்ணேன், க்ரியேட் பண்ணது. ஸோ இதெல்லாமே க்ரியேட் பண்ணது அவனோட நம்மளோட ஆர்கனைசேஷன் நேம் காமிக்குது இல்லையா, ஏகே இன்ஃபோ தமிழ்டெக். அங்கே என்ன, அதுக்கப்புறம் என்னோடய பேர், என்னோடய பொசிஷன் என்ன, அதுக்கப்புறம் என்னோடய கான்டாக்ட் நம்பர், என்னோடய மெயில் ஐடி. இங்கே வந்து நான் என்னை பற்றி எபோட்டர்ஸில் நான் எதுவுமே கொடுக்கல பெருசாக. கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஒரு பேராகிராஃப் ரிலேட்டடாக ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா அது காமிக்கும். அதுக்கப்புறம் இது கீழே வந்து நான் இமேஜஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலாம். இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்ன வெப்சைட் அது மாதிரி இங்கே காமிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து டைரெக்டாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லிங்க் க்ரியேட் ஆகும். நாம் ஏற்கனவே முதல் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா வாட்ஸ்அப்பில், அதே மாதிரியே உங்களுக்கு லிங்க் க்ரியேட் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டு வந்து வாங்குறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து காஸ்ட்டு வந்து 1000 ரூபீஸ் வாங்குறாங்க உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ். அதாவது இதுக்கு வந்து பேமெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபா நமக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து வேலிட் எவ்வளோ மாதம் அப்படின்னா 1 இயர் சொல்கிறாங்க. 1 இயருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. நம்ம இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து நம்ம 4 பேருக்கு நிறையா தெரியப்படுத்தணும். நம்ம பிஸ்னஸ்ஸு நம்ம என்ன பண்ணுறோம், அல்லது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க அவங்கள பற்றி நிறையா தெரியப்படுத்தணும், வெளியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மினி வெப்சைட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மினி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது நிறைய இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கோடிங்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.